காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். ரெடி பண்ணிட்டீங்களா கௌதம்? பக்காவா ரெடி பண்ணிட்டேன். கார்த்திக், அஞ்சலி ஜெயிலுக்கு போக கூடாது, அதே நேரத்துல நம்ம வீட்டுக்கும் வரவே கூடாதுன்னு யோசிச்சு ஒரு முடிவு பண்ணிருக்கேன். அஞ்சலி உனக்கு பண்ண துரோகத்துக்கு இதுதான் சரியான தண்டனையா இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்தா படிச்சு பாரு. சூப்பர்ண்ணா, இதைத்தானே எதிர்பார்த்தேன். உடனே கையெழுத்தை வாங்கிட்டு அனுப்புங்க. இந்த இதுல ஒரு கையெழுத்து போடு. என்னது? விடுதலை பத்திரம். இனிமே கார்த்திகோட வாழ்க்கையில நீ குறுக்க வரக்கூடாது. இன்னையோட நீ அவன் பொண்டாட்டி கிடையாது. எங்க வீட்டுக்கு மருமகளும் கிடையாது. கார்த்திக் கிட்ட இருந்து சொத்தோ ஜீவனாம்சமோ எதுவும் கேட்க கூடாதுன்னு இந்த பத்திரத்துல எழுதியிருக்கேன். இதுல கையெழுத்து போட்டுட்டு உங்க அம்மாவை கூட்டிட்டு உன் வீட்டுக்கு போ. என்ன இப்படி பண்றீங்க? இப்ப என்ன தப்பு செஞ்சிட்டான்னு விடுதலை பத்திரம் போட்டிருக்கீங்க? ஏதோ இலக்கியாவ ஜெயிக்கணும்னு சின்னதா ஒரு பொய் சொல்லிட்டா, அதுக்காக இப்படி அறுத்து விட்டுருவீங்களா? என்னது சின்னதாவா? எது சின்ன விஷயம்? கர்ப்பம்னு புருஷனையே ஏமாத்துறது சின்ன விஷயமா? உங்க பொண்ணு இந்த லட்சணத்துல தான் நீங்க வளர்த்தீங்களா? அஞ்சலி பண்ணது தப்பு இல்ல, துரோகம், அதுக்கு மன்னிப்பே கிடையாது. செஞ்ச துரோகத்துக்கு இதுதான் சரியான தண்டனை. அண்ணா கையெழுத்து வாங்கினே. ஏய் சைன் பண்ணு. நான் பண்ண மாட்டேன், நான் கையெழுத்து போட மாட்டேன். நம்பிக்கைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? அத்தைய மாமாவ கௌதம என்ன எல்லாரையுமே உதறிட்டு கார்த்திக் உன்ன கல்யாணம் பண்ணா, நீ கர்ப்பம்னு பொய் சொல்லி அவனையே உதறிட்ட. அதனாலதான் கார்த்திக் இந்த முடிவுக்கு வந்திருக்கான். இதுக்கு மேல உன் கூட வாழ்ந்தேன்னு போய் என்ன விட அடிமுட்டால் யாருமே கிடையாது. கையெழுத்து போடு. வேண்டாம் மாப்பிள்ள, கொஞ்சம் கருணை காட்டுங்களேன். இரக்கமே இல்லாம நடந்துக்கிறவங்க எல்லாம் அடுத்தவங்க கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது. கையெழுத்து போடு. நான் என்னைக்குமே கார்த்திகோட வைஃப் தான், இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். ஓஹோ அப்படியா? சரி நான் போலீஸ கூப்பிடுறேன். ஐயோ, கர்ப்பம்னு பொய் சொன்னது, அதுக்கு போலியா ரிப்போர்ட் ரெடி பண்ணது, இது எல்லாத்துக்குமே போலீஸ்ல சிக்கினா எத்தனை வருஷம் உள்ள போடுவாங்க தெரியுமா? என் உயிரே போனாலும் சரி, நான் கையெழுத்து போட மாட்டேன். இங்க பாரு, உன்கிட்ட இருந்து இந்த வாழ்க்கையை பறிக்கணுங்கிறது எங்களோட ஆசை கிடையாது. ஆனா இப்ப நீ மட்டும் கையெழுத்து போடலன்னு வையு. கார்த்திக் போலீஸ கூப்பிடுவேன்னு உறுதியா இருக்கான். ஜெயில இருந்து தப்பிக்க இத விட்டா உனக்கு வேற வழியே கிடையாது. சைன் போடு. ஏய் என்னடி, என்ன கார்னர் பண்ணி என்னோட வாழ்க்கைய புடுங்க பாக்குறியா? என் உயிரே போனாலும் நான் சம்மதிக்க மாட்டேன், நீ என்ன ஜெயிக்க விட மாட்டே. ஓஹோ சரி கௌதம், நீங்க முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. கௌதம் மாப்ள, வேண்டாம் மாப்ள, கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்ள. ஏய் ஜெயிலுக்கு போனா நம்ம மான மரியாதை எல்லாம் போயிடும். உங்க அப்பா நம்மள அறுத்து விட்டுருவாரு. ரெண்டு பேரும் தெருவுல தாண்டி நிக்கணும். பேசாம கையெழுத்து போடுறி. மா என்ன பேசிட்டு இருக்க? நீ பயப்படாதமா, நான் இருக்கேன். அண்ணே இவங்க ஒத்து வர மாட்டாங்கண்ணே, நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்கண்ணே.
கால் பண்ணுங்க. இதோ போடுறேன். மாப்பிள்ள அவசரப்படாதீங்க மாப்பிள்ள. அஞ்சலி சொன்னா கேளு, கையெழுத்து போடு. இல்லம்மா பண்ண மாட்டேன். அஞ்சலி போலீஸ கூப்பிட்டா என்னையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கையெழுத்து போட்டு என்னை காப்பாத்து அஞ்சலி. ஏய் கையெழுத்து போடுறி. முடியாதுமா. சரி கம்பி என்றது உறுதி. ஐயோ இருங்க மாப்பிள்ள. ஏய் கையெழுத்து போடுறி. போட மாட்டேன். அப்படியே அரைஞ்சனா போடுறி கையெழுத்த. அம்மா போடுங்கறல்ல குடுங்க. அவ கையெழுத்து போடுவா. அங்க என்னடி பாத்துக்கிட்டு இருக்க, கையெழுத்த போடுறி. அஞ்சலி கையெழுத்து போடுமா? போடுறி. உனக்கும் கார்த்திக்கும் ஏன் உனக்கும் எங்க குடும்பத்துக்குமே எந்த உறவும் கிடையாது. கிளம்பு முதல்ல. போயே ஃபோர்ஜரி ஃப்ராட் தனும் இது எல்லாத்தையும் விட்டுட்டு இனிமேலாவது உண்மையா வாழப்பாரு. போ. அஞ்சலி வா. இனிமேலாவது புனிதமான டாக்டர் தொழில அசிங்கப்படுத்தாதீங்க. கிளம்புங்க. லக்ஷ்மி என்ன வேலை செய்யறமா நீ? உனக்கு வீசிங் இருக்குல்ல, எதுக்கு இந்த வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லண்ணே பைப் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் தண்ணி புடிச்சு ஊத்திட்டு இருக்கேன். சரி சிந்தாமணி தான் இருக்கால, அவ வந்து செய்ய மாட்டாளா? எதுக்கு தேவையில்லாம வெயிட் எல்லாம் தூக்கிட்டு இருக்க நீ? இல்லண்ணே அன்னி காலையில ஏதோ போன் வந்ததுன்னு வெளியே கிளம்பி போனாங்க, இன்னும் அங்க வரல. காலையிலேயே போன் வந்துச்சு, கிளம்பி போயிட்டா. என்ன கலெக்டர் வேலை பாக்குறாங்களோ தெரியல. லட்சுமி இலக்கியா போன் பண்றாமா? அண்ணே அவகிட்ட பேசிய ரொம்ப நாளாச்சு, ஸ்பீக்கர்ல போடுங்கண்ணே. ஹலோ மாமா. மடி இலக்கியா சொல்லுமா, எப்படி இருக்க? ஏதோ இருக்க மாமா. மா என்ன திடீர்னு போன் பண்ணிருக்க, என்னமா விஷயம்? மாமா நான் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்ல போறேன். அதிர்ச்சியா? என்னமா சொல்ற இலக்கியா? வயித்துல ரெட்டை குழந்தை இருக்குன்னு அஞ்சலி சொல்லிட்டு இருந்தால, அது பொய் மாமா. அரை நூற்றாண்டின் நம்பிக்கை 2025 ஆண்டில் வெற்றிகரமாக 50வது வருடத்தை நோக்கி செல்லும் A1 SKC பசுனை. செம்ம டேஸ்ட்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.